என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் எத்தனையோ வகையான நாணயங்கள் வந்து வெளிவந்திருக்குங்க. அப்படி வெளிவந்த நாணயங்களில் எல்லாத்தையுமே வந்து ஒரு வரிசைப்படுத்தி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 4 தான் இந்த காணொலி வேலை பார்க்க போகிறோங்க. இதில் நம்ம பகுதி 1 சொன்ன 5 நாணயங்கள், அதாவது முதல் நாணயத்திலிருந்து 5வது வரைக்கும் இருக்குது இங்கே இருக்குங்க. அடுத்து ரெண்டாவது பகுதியில் சொன்ன 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய நாணயங்கள் இருக்குங்க. அடுத்து 3வது பகுதியில் சொன்ன 11வதுலேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய நாணயங்கள் இங்கே இருக்குது. இப்போ 4வது பகுதியில் 16வது நாணயத்திலேருந்து பார்ப்போங்க. இந்த நாணயம் வந்து ஒரு நயா பைசா நாணயம் தான். 1957 1963 வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க. இது செம்மணிக்கல் கலவையினால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு அலுமினியம் மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் தொட்டு பார்த்தா அதோட வெயிட்டை வந்து நீ உங்களால் கண்டறிய முடியும். இந்த நாணயத்தோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4.05 கிராம்ங்க. இதுதாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 16வது நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக 17வது நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா அதே வரிசையில் 5 பைசாங்கிற அந்த டினாமினேஷன் மட்டும் தேர்ந்தா இருக்குங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது நயா பைசா, இது வந்து பைசா. 1964 அப்புறம் இது போன்ற பெயர் மாற்றம் செஞ்சுட்டாங்க. இது 1966 வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க. இந்த நாணயத்தோட வெயிட்டோ 4.05 கிராம் தான். இதுவும் செம்மணிக்கல் கலவையில் தாங்க. இது 17வது நாணயமும் வெளியிடப்பட்டது. அடுத்ததாக வெளியிடப்பட்ட 18வது நாணயம் இங்கே இருக்கு பாருங்கள். இந்த நாணயம் 1967 1971 வரைக்கும் அத்தடிக்கப்பட்டதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது எல்லாமே செம்மணிக்கல், ஆனால் இது வந்து அலுமினியம். இந்த நாணயத்தோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.6 கிராம்ங்க. இதுதாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18வது நாணயங்கள். இதே 18லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிரிவில் வந்து வரக்கூடிய நாணயங்கள் தான் கீழே இருக்குது. இந்த நாணயமானது 1972 1984 வரைக்கும் அத்தடிக்கப்பட்டதுங்க. இது அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 18லேயே இருக்கக்கூடிய ஒரு உட்பிரிவு வகைங்க. இந்த நாணயத்தோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.53 கிராம்ங்க. அடுத்ததுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கமமரேட்டிவ் வகை நாணயங்கள் வந்து வெளிவந்துச்சுங்க. 5 பைசாவில் மொதல் வந்த கமமரேட்டிவ் காயின்னாங்க இது. இந்த நாணயமானது 1976 அச்சடித்து வெளியிடப்பட்டதுங்க. இந்த நாணயத்தோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 கிராம். இது அலுமினியத்தால் வந்து தயாரிக்கப்பட்டதுங்க. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 19வது நாணயம் வந்து வந்துச்சுங்க. இந்த நாணயத்தோட லோகோ நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், ஃபுட் அண்ட் ஒர்க் ஃபார் ஆளுங்கிற அந்த வார்த்தை வந்து இடம்பிடித்திருக்கு. அதாவது 1976 எந்தெந்த துறைகளெலாம் மக்களுக்கு வேலை அளித்ததோ அந்த துறைகளை மையப்படுத்தி தான் இந்த நாணயமானது வெளியிடப்பட்டிருக்குங்க. அதாவது இந்த டிராக்டரோட வருது வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை குறிக்கிதுங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து இந்த ஈபி இந்த மாதிரி வேலைகள் குறிக்கிதுங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட வேலைகளை குறிக்கிதுங்க. இதுதாங்க இந்த நாணயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வரலாறு. அடுத்ததாக 20வது நாணயமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1977 வெளியிடப்பட்ட சேஃபா டெவலப்மெண்ட் நாணயங்க. இந்த நாணயத்தோட வெயிட்டு 1.5 கிராம். இது ஒரு அலுமினியம் வகை தான். இதுதாங்க 20வது நாணயம். இதை வந்து பார்த்திங்கன்னா சேஃபா டெவலப்மெண்ட் காயின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நாட்டு வளங்களை பாதுகாக்கணுங்கிறத மையப்படுத்தி தான் இந்த நாணயம் வந்து அத்தடிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதர்களும் அடிப்படையாக தேவை இருக்கக்கூடிய ஒரு 6 வகையான விஷயங்களை மையப்படுத்தி தான் இந்த நாணயமானது வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. இதில் வந்து முதல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடு, அதுக்கப்புறம் உணவு, அதுக்கப்புறம் கல்வி, சுகாதாரம், குடும்ப கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் சேமிப்பு. இந்த 6 மையப்படுத்தி தான் இந்த நாணயமானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்திய நாணயங்களில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி குறிப்பாக கமமரேட்டிவ் வகை நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வரலாறுகள் இருக்குங்க. இந்த நாணயங்களை பற்றி இந்த காணொலி வகையில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது போன்ற புது புது தகவல்கள் தொடர்ந்து இருந்துக்கிறேன். மறக்காமல் இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.